சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உணவு பொருளோட வரலாறு வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஜிவ்னு ஒரு உணவு பொருளோட வரலாறு தாங்க. 500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியர்கள் கிட்ட இந்த பொருளை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்தியர்களோட உணவு முறையில தவிர்க்கவே முடியாத ஒரு சுவைய மாறி போயிடுச்சுன்னா சுருளு காரையற அந்த மிளகா தாங்க. ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது மிளகாயோட வரலாறு தான். மிளகாயோட வரலாறு கிமு 7000க்கு முன்னாடியில இருந்தே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இது முதன் முதலா மெக்சிகோ நாட்டுலதான் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அங்கேயும் கிமு 3500ல தான் முறையா பயிரிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிளகாயை கண்டுபிடிச்சதே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு தாங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சவரு. அவரே தாங்க இந்த மிளகாயும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கொலம்பஸ் ஒரு கடற்பயன் இல்லையா, அவரு இந்தியாவை கண்டுபிடிச்சு இந்தியாவில இருந்து மிளக கொண்டு போய் வாணிபம் செய்யலாம்னு கப்பல்ல கிளம்பி போறாரு. அப்போ ஒரு இடத்துல போய் இறங்குறாரு, அததான் இந்தியான்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அவரு போய் இறங்கின இடம் மேற்கிந்திய தீவுகள்னு இப்ப அழைக்கப்படுகிற கரீபியன் தீவு பகுதி. இந்தியர்கள்னு கொலம்பஸ் நினைச்சது அங்க பூர்வ குடிகளா இருந்த மக்களை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது இந்தியா இல்ல அப்படின்னு. அதனால அந்த தீவுகளுக்கு மேற்கிந்திய தீவுகள்னு அங்க இருக்கிற மக்களுக்கு செவ்விந்தியர்கள்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம மிளகாய் கதைக்கு வருவோம். கொலம்பஸ் அந்த தீவு பகுதிக்கு போய் இறங்கினதும் அங்க இருக்கிற மக்கள் வந்திருக்கிற விருந்தாளிக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சிகப்பு நேரத்துல ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. அது வரைக்கும் மிளகாயவே பாத்துறாத கொலம்பஸ் அது ஏதோ ஒரு பழம்னு நினைச்சு சாப்பிடுறாரு. காரம் தாங்க முடியாம ரெட் சில்லி பேப்பர்னு கத்துறாரு. பாத்தீங்களா, அந்த காலத்தில் அந்த தீவுல இருந்த மக்கள் கொலம்பஸ பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் மிளகாய்க்கு சில்லி பேப்பர்னு பேர் வந்தது. கொலம்பஸ் ஸ்பெயின் நாட்டுல இருந்துதான் இந்தியாவை தேடி பயணம் பண்ண போறாரு. மிளகாய மிளகுன்னு நினைச்சு திரும்ப ஸ்பெயின் நாட்டுக்கே மேற்கிந்திய தீவுகள்ல விளைஞ்ச மிளகாய்களை எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறமா தான் மிளகாய் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சுச்சு. மிளகாய் போர்ச்சுகல் நாட்டுக்கு வணிகம் செய்யப்பட்டு அங்கேயும் பரவ ஆரம்பிச்சது. 1498 போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோடகமா இந்தியாவுக்கு வந்தப்ப மிளகாயும் அவர் கூட இங்க கொண்டு வந்தாரு. அப்படிதான் இந்தியாவிலயும் மிளகாய் அறிமுகமானது. வாஸ்கோடகமா இந்தியாவோட மேற்கு கடற்கரையில இருக்கிற கோவால தான் முதல் முதலா வந்தடைஞ்சாரு. அங்க இருந்துதான் இந்தியா முழுவதும் மிளகாய் பரவ ஆரம்பிச்சதுங்க. மேற்கு இந்திய தீவுகள்ல இருந்து ஸ்பெயினுக்கு முதன் முதலா கொண்டு போன மிளகாய் வகை மிகவும் காரத்தன்மையோட இருந்தது. அதை உணவுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால அங்க இருக்கிற மடாலயங்கள்ல அது ஒரு மருந்தா மட்டுமே தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அங்கதான் பழுத்த மிளகாய்களை காய வச்சு பொடி பண்ணுனா மிளகுக்கு மாற்றா இருக்கும்னு கண்டறியப்பட்டு பிறகுதான் சாப்பாட்டுல மிளகாய் பொடி சேர்க்கப்பட்டதுங்க. அந்த காலத்துல ஐரோப்பிய நாடுகள்ல மிளகு விளைவிக்கப்படல. மிளகுன்றது ஒரு அரிதான மிகவும் விலை உயர்ந்த பொருளா தான் வச்சிருந்தாங்க. அதனாலதான் சாப்பாட்டுல காரத்துக்கு மிளகுக்கு பதிலா மிளகாவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1907 மெக்சிகோ நாட்டு பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சியாளரா இருந்த ஃபேபியன் கார்சியா மிக காரமான இந்த மிளகாய் வகைகளை இருந்து இனக்கலப்பு முறையில காரம் கம்மியா நிறைய சதைப்பற்றுள்ள ஒரு 14 வகையான மிளகாய்களை கண்டுபிடிச்சார். இப்ப வரைக்கும் 400க்கு மேற்பட்ட மிளகாய் வகைகள் இதே முறையில இனக்கலப்பு முறையில பயிரிடப்பட்டு உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருக்கும். மிளகாயோட சுவை சுருளுன்னு உச்சி மண்ட வரைக்கும் காரம் ஏறுது இல்லையா, அதுக்கு காரணம் கேப்சைசின்ற மூலக்கூறு அதுல இருக்கிறதுனாலதான். மிளகாய்களோட காரத்தன்மைய ஸ்கோவில் அளவுல அளக்குறாங்க. மிதமான கார மிளகாய் 1000 to 3000 ஸ்கோவில் வரைக்கும் இருக்கும். பசில்லா, காஸ்காபெல், சாண்டியா இந்த மாதிரி மிளகாய்களை இந்த வகைகள் சார்ந்தது. இடைப்பட்ட கார மிளகாய் 3000 to 6000 ஸ்கோவில் வரைக்கும் இருக்கும். அலப்பினோ, மியாசாய் இந்த வகைகளை சொல்லலாம். கார மிளகாய் 5000 to 1,00,000 ஸ்கோவில் வரைக்கும் இருக்கும். டபாஸ்கோ, செரனோ, ஸ்கையன், பிக்வின் இந்த வகைகள் இதுல வரும். அதிகமான கார மிளகாய் 1,00,000 to 3,00,000 ஸ்கோவில் வரைக்கும் இருக்கும். ஆபர்னரோ, ஸ்காட்ச் பெனட் இதெல்லாம் இந்த வகைகளை சார்ந்ததுன்னு சொல்லலாம். பிஷப் க்ரோன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிளகாய் இதோட பழத்தை அப்படியே சாப்பிடலாங்க. இனிப்பா இருக்கும், கொஞ்சம் கூட காரமே தெரியாது. இது வெளிநாட்டுலதான் அதிகமா விளைவிக்கப்படுது. இத சாலட்ல அவங்க பயன்படுத்திட்டு வராங்க.
கோஸ்ட் பெப்பர் நம்ம இந்தியாவிலே விளையிற அதிகமான கார மிளகாய். இதோட கார அளவு 100,000 மேல இருக்கு. இது இந்த அளவுக்கு காரமா இருக்கிறதுனால நம்மளோட இந்திய ராணுவம் ஆகஸ்ட் 2015 நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்ல இந்த மிளகாய்களை பயன்படுத்தின கையெறி குண்டுகளை வீசி தீவிரவாதிகளை தாக்கி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். வாஸ்கோடகமா இந்தியாவுக்கு முதன் முதலா மிளகாய அறிமுகப்படுத்தினப்போ மிளகாய் ஒரு உணவு பொருளா இங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஏன்னா நாம தான் காரத்துக்கு பதிலா மிளகை பயன்படுத்திட்டே இருந்தோமே. இந்தியாவில இருந்துதான் மிளகு மற்ற நாடுகளுக்கு வணிகமும் செய்யப்பட்டதுங்க. மிளகாய் அப்போ இந்தியால ஒரு மருந்தா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மிளகாயில இருந்த சார் எடுத்து ஒரு நல்ல வலி நிவாரணியா பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு இந்தியர்களோட உணவு பழக்கத்துல பிரிக்க முடியாத சுவையா மிளகாயும் காரமும் கலந்துடுச்சுன்னே சொல்லலாங்க. இந்தியா தான் உலகத்திலேயே அதிக அளவு மிளகாய் உற்பத்தி பண்றதும் அதிக அளவு மிளகாய்களை ஏற்றுமதி பண்ற நாடாகவும் இருக்குன்றது நமக்கு பெருமை தானே. அமெரிக்கா, கனடா, லண்டன், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி இன்னும் கூட பிற நாடுகளுக்கும் இந்தியாவில இருந்துதான் மிளகாய் ஏற்றுமதி செய்யப்படுது. உலக அளவிலேயே உற்பத்தி செய்யப்படும் மிளகாயில 25% இந்தியாவில தாங்க உற்பத்தி செய்யப்படுது. நாகஜோலோகியா கோஸ்ட் பேப்பர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் உலகத்திலேயே மிக காரத்தன்மை கொண்ட மிளகாய் வகைங்க. நம்ம இந்தியால இருக்க அஸ்ஸாம்ல தான் இந்த மிளகாயும் உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவிலேயே மிளகாய் அதிகம் விளையிற பகுதிகள்னா காரசாரமான நம்ம ஆந்திரா தாங்க முதலிடம். அதுக்கப்புறமா வர்றது மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு மற்றும் ஒரிசா. மிளகாய்க்கு இவ்வளோ பெரிய காரசாரமான வரலாறு இருந்தாலும் மிளகாய் பொடியை தூவி விட்டா போலீஸ் மோப்பநாய்கள் திருடங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதையும், ஆபத்து காலத்துல பாதுகாப்புக்கு மிளகாய் பொடியை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் இந்த உலகுக்கே அறிமுகம் செஞ்ச பெருமை நம்ம இந்தியர்களுக்கு தாங்க இருக்கு. அவ்வளோதாங்க மிளகாய் பத்தின வரலாற்று பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனம் ஆகுது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. மிளகாய் பற்றின வரலாறு உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முதன் முறையா சொல்வனம் சேனலுக்கு வருகை தரவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு உணவுப் பொருள் வரலாறோட உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.